இதயத்தில் சின்ன நிரூபிவிடா அப்படின்னு. இப்போதைக்கு ஒன்று தான் கண்டுபிடிச்சு, அப்போ இன்னும் கண்டுபிடிச்சி கொண்டாடான்னுவான். இந்த மாதிரி இந்த மாதிரி வரத்தில் அந்த 8-12 வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது சார். இப்போ இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னா, 9வது பாவம் வந்து பிரமாதமாக 4, 6, 10 வரும்போது அழகாக வந்து பெரிய அளவுக்குலாம் வில்லங்காதெல்லாம் இருக்காது, ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. போட்டிக்கெலாம் நிறைய பேர் வரமாட்டாங்க, லிமிட்டடு. போ எத்தனை பேர் போட்டிக்கு வராங்க மேடம்? நாத்தனாருக்கெலாம் கம்மியாக தான் தருவீங்க. அதெல்லாம் வந்து பூர்வீக சொத்து கிடைக்கும். ரெண்டாவது இப்போ இன்னொரு டெம்பிள் மூலமாக இவங்களுக்கு நல்ல வருமானம் வருமானம் அடுத்து கேள்வி சார். டெம்பிளுங்கிறது எந்த பாவம் சார்? 9 தானே? இல்லை 9னா ஆன்மீகம் சார். இல்லை 9னா ஆன்மீகம் அப்படிங்கிறதால அது வழியாக எங்களுக்கு வருமானம் வருது. ஓகேங்களா? ஹெல்த்து பெரிய அளவுக்கு பிரச்சனை, லக்ன பவன்லாம் சார். இப்போ என்ன இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு காரகன் யார் சார்? குரு. குரு எப்படி சார் இருக்கார்? இப்போ பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டாங்கன்னு அர்த்தம் சார். 7-12 இதே குரு 8-12 என்ன பிரச்சனையும் ஆகிட்டு, ரெண்டாவது கடவுளே போட்டு கொடுத்துருவார் சார். இவருக்கு நாம கோயில் கட்டுவோம் சார். இந்த குரு 8-12 என்ன பண்ணார், அவரே பெட்டிஷன் எழுதி போட்டுருவார். இந்த மாதிரிலாம் ஊழல் நடக்குது, எனக்கு சரியாக பூஜை பண்ண மாட்டுறாங்க. இந்த குருன்னு ஆன்மீகம்னு சொல்கிறதால இந்த ஆன்மீகம் சம்பந்தமான வகையில் அது வந்து பெரிய அளவுக்கு, அதாவது கொஞ்சம் போட்டி பொறாமைகளும் இருக்கும், ஆனால் அதை உடச்சிட்டு வந்துடலாம். இங்கே 1-7 இருக்கத்தால் அந்த 2-8 பெரிய அளவுக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கரதசை அவங்க நல்லாயிருக்கு, இன்னும் 20 வருஷம் இருக்குது. சூரிய தசை வரும்போது மட்டும் கையை மாற்றி விடுங்க. இருக்கலாம், இப்போ வயசு 55 ஆகுது அவங்களுக்கு. சரி, அப்புறம் பார்த்துக்கலாம் அது. சரி சரி, அப்போ பரவாயில்ல, 1%. அது இந்த சுக்கரதசையில் நல்ல பிரமாதமாக ஆளுங்க வருவாங்க, பெண்கள் நிறைய பேர் வர மாதிரி இது பண்ணுங்க. அதாவது இந்த உங்கள் கோயிலுக்கு வரக்கூடிய கூட்டம்லாம் பெண்களாக தான் இருப்பாங்க, ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ஆம்பளைக்கு மேரேஜே டிலே ஆகுதுன்றாங்க. அதனால் வந்து இந்த ஏன்னா 9th சப்ராடு வந்து சுக்கரனாக இருக்கத்தால, 9th சப்ராடு சுக்கரனாக இருக்கத்தால வேலைக்காரங்க வந்து பெண்களை வச்சுக்கலாம் அந்த கோயிலுக்கு. நிர்வாக வசதிக்கு வந்து பெண்கள் வந்து அக்கௌண்டண்ட்டாவோ அல்லது வேறு எதனா இந்த டோக்கன் கொடுக்குற நபராகவோ ஏதோ ஒரு பெண்களை கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி, பெண்கள் தான் அதிகமாக டாமினேட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு சூரியன் வீக்காக போயிட்டதால கொஞ்சம் வந்து ஆண் வர்க்கம் வந்து கொஞ்சம் அப்பப்போ சில்மிஷம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 50 பேருக்கு கோதுமை அல்வா தானம் பண்ணுங்கள், ஓரளவுக்கு சட்டி ஆகிடும். ஓகேங்களா? ஆமாம் சார். என்ன சார், சூரியனுக்கு சப்பாத்தி கொடுத்து யாருனா வாங்குவாங்களா சார்? அதனால் கோதுமை அல்வா கொடுத்துட வேண்டியது தான். அல்வா அல்வா கொடுத்த மாதிரி இருக்கும், அதுதான் சார். ஆமாம் சார். அதாவது ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்குது சார், சுக்கரன் இனிப்புக்கு காரகம் சார், சூரியன் வந்து கோதுமைக்கு காரகம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சூரியனுடைய நாளில் காலில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துட்டா ஓரளவுக்கு அது பரிகாரம். பரிகாரங்கிறது நம்ம எந்த கிரகம் கெட்டு போயிருக்கோ அதை தானம் பண்ணிடுறோம். அதாவது 8-12ங்கிறது நமக்கு தான் 8-12. இது 7வது பாவத்துக்கு 2-6 காமிக்குது இல்லையா? அப்போ நமக்கு 8 வருதுன்னா நம்ம பணத்தை தானம் பண்ணிட்டால் 8 குறைச்சிக்கலாம். முதல்ல நம்முடைய பிரச்சனைகளை குறைக்கணும்னா நம்ம என்ன சார் பண்ணணும்? ஒரு டாக்குமெண்ட் இருக்குது சார், ஒன்றும் இல்லை. ஒரு வண்டி போயிட்டுருக்கு, உதாரணத்துக்கு நாங்கள் ரீசெண்டாக ஒரு சார் இது புக்கில் அமைச்சோம், வண்டி மாட்டிக்கிச்சு. நல்ல நிர்வாகி என்ன பண்ணுவார்னா ஃபோன் பண்ணி இமிடியேட்டாக யார் செக் பண்ணுறானோ அவனுக்கு இமிடியேட்டாக கையில் 10,000 கொடுத்து அப்புறம் பேசிக்கலாம் சார், வண்டி விட்டுருங்க சார். முடிய முடியாதா சார்? அதனால தான் சொல்கிறாங்க பணம் பாதாள வரைக்கும் பாயின்வாங்க. ஏன்னா அந்த 8வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவமே 2வது வீடு தான் சார். எவ்வளோ பெரிய ஆஃபீஸாக இருந்தாலும் சரி சார், எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது தனியாக ஒர்க் பண்ணியிருந்தேன், ஜாப் ரிசைன் பண்ணிட்டு தனியாக ஒரு எலக்ட்ரானிக்ஸ் லைனில் ஒர்க் பண்ணும்போது கல்கட்டாவுக்கு போகும்போது ஒரு இடத்துல என்னென்னா
ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு மெட்டீரியலை சப்ளை பண்ணுறோம். சப்ளை பண்ணுறது ரெண்டு பேர், ரெண்டு பேருக்கு நான் சப்ளை பண்ணேன். ஆனால் ஒரு சரக்கு தான் அங்கே விற்கும், ஒரு சரக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அப்போ ரெண்டு பேர்கிட்டையும் பணம் வாங்கிட்டேன், ரெண்டு பேருக்குமே தெரியாது நான் தான்ட்டு. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு தெரியாதுங்க உங்ககிட்ட நான் சரக்கு வாங்கிட்டேன், இந்த பொருளை விற்கிற வரைக்கும் நீ கல்கட்டா விட்டு நகர முடியாது அப்படின்ட்டான். அந்த இன்ஜினியரிங் காலேஜில் எச்ஓடி கேட்டால் எங்களுக்கு ஒன்று தாங்க வேணும், ரெண்டுலாம் தேவையில்லைனார். நான் என்ன பண்ணேன், கரெக்டாக அவர் வீட்டுக்கு போனேன். சாதாரண டிவி தான் இருந்தது. இமீடியட்டாக எங்கள் ஹெட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ண, அவர் வீட்டில் சாதாரண டிவி தான் இருக்குது, கலர் டிவி ஒன்று வாங்கி கொடுத்துரு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டார் எங்கள் எம்டி. நேராக போய் கலர் டிவி வாங்கி கொடுத்து எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாங்க, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் சார், நீங்கள் தான் ஹெச்ஓடி, கலர் டிவி வாங்கி வச்சுக்க. உடனே அவர் ரொம்ப நாணயமான மனுஷன் சார். ஆக்சுவலாக சார் இதெல்லாம் எதுக்கு சார், கலர் டிவி வச்சு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கிஃப்டாக தராங்க சார்ன்னு. ஒரு சின்ன அப்ளிகேஷன், இவ்வளோ பேர் இருக்கீங்க, ரெண்டு எக்யூப்மெண்ட் வச்சா நல்லா இருக்குல்ல அப்படின்னே. சரி போனால் போது போட்டுங்க அப்படின்ட்டார். என்னங்க சார், கலர் டிவி அப்போ 20,000 25,000 ஒரு 5 லட்சம் ரூபா சாங்ஷன் பண்ணிட்டார். வேற வழி இல்லை, வேற வழியே இல்லை. ஆக்சுவலாக உடனே எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கேட்டார், வேற என்ன பணம் கேட்குறாரா? அவர் பணமே கேட்கல. சரி அப்போ கிளம்பி வந்துடு, உன்னை விட்டுருவாங்களா? விட்டுருவாங்க சார், அவனை விட்டுட்டான், நான் வந்துட்டேன். இதான் சார், அது ரொம்ப நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது உண்மையாகவே. நாம் அவருக்கு எடுத்து நான் கேட்டேன், சார் பணம்லாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம், நீங்கள் அதுக்காக தான் டிவி வாங்கிக்கோ. இல்லை சார், உங்கள் பசங்க எல்லாம் விருப்பப்படுற, எங்கள் பசங்களை பற்றி உங்களுக்கு நான் சாக்கிறேன், எனக்கு தோணுச்சு சார், எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கேட்டாங்க நான் கொடுத்தேன் சார். அவர் என்ன பண்ணார், சரி நீங்கள் அவசரப்பட்டு கொடுத்துட்டீங்க, வேறு வழி இல்லை, இருந்தாலும் எங்களுக்கு ஒன்று போதும், இருந்தாலும் நான் தர்மத்தை மீறுறேன், 50-80 பேர் இருக்காங்க, ஒன்று ரெண்டு இருந்தால் நல்லது தான், ஆனால் இனிமேல் அந்த வேலையை என்னை கேட்காம எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னா. ஏன்னா எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் பணங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிடும் சார். இதுக்கு எல்லா நிறைய உதாரணத்தை சொல்லலாம். அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு 8வது வீடு வரும்போது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க சார், எந்த விஷயத்தால் பண்ணாலும் தர்மம் பண்ண சொல்லுவாங்க சார். நமக்கு எந்த விஷயம் தான், நீங்கள் பொருளை இழங்க, அதான் சரியான வேற பொருளை இழக்கணும். நம்ம ஒரு ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா, நாம் நம்முடைய பணத்தை வந்து இழக்கும் போது நம்ம 8வது பாவத்தை 7க்கு 2 திருப்பி வர வேண்டியது. 7க்கு 2 தானே அது 8ங்கிறது. அப்போ லக்னத்துக்கு 8 என்னவும் வேலை செய்யாது, அவ்வளோதான் சார். அதனால தான் நான் கோதுமால் வாங்கினேன் நான். ஓகேங்களா? போதும் மேடம், அது நல்லது தான் மேடம். ஆக்சுவலாக 7வது அப்போ 6 துறப்பட குடும்பத்தில் நீங்கள் தான் மீனாட்சி ஆச்சு தான். ஓகேங்களா? 7வது அப்போ 6 என்னும்போது என்ன அர்த்தம், லக்னத்துக்கு தானே வெற்றி ஆச்சுலா, அப்போ குடும்பத்தில் உங்கள் ஆட்சி தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் தான் டாமினேட் பண்ணக்கூடிய நபராக இருக்கும். ஓகேங்களா? 2வது ஆளுமை திறன் நிறைய இருக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எதிரிகள் வந்து எல்லாம் அடங்கி தான் போவாங்க. எதிரிகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எதிரிகள் வந்து அதிகமாக இருப்பாங்க, ஆனால் நேருக்கு நேர் வரமாட்டாங்க. ஆனால் டாமினேட்டடு பர்சனாக இருப்பீங்க. 6வது பாவங்கிறது அதான் ஆகிடலாம். ஓகே சார், அதில் கூட 8/12 வரலங்கிறதால நீங்கள் தப்பிச்சிங்க. 8/12 வந்தால் ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கோம். 8 வரல, இவங்க ஜாதகத்தில் 8 வரல பார்த்தீங்களா. 12 கூட அவ்வளோ எங்கேயும் வரல, சனி தசையில் தான் 12 வந்திருக்கும். சின்ன வயசில் சனி தசையில் மட்டும் கஷ்டப்பட்டுருப்பாங்க, 13 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்த காலெலாம் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு. ஆமாம், 10 என்ன பண்ணும் சார், பதவி அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கும், அவ்வளோதான் சார். ஓகேவா? அடுத்த ஜாதகம் சார், மகேஸ்வரிங்கிற ஜாதகம். யார் திருமணத்தை பற்றி கேட்குறாங்க சார். இப்போ என்ன பண்ணுறோம், திருமணம்னு கேட்ட உடனே நம்ம யார் கதாநாயகன் சார் திருமணத்துக்கு? 7வது பாவமும் கலத்திரக்காரங்கன தான் பார்ப்போம். சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது. 40 மார்க் அப்படியே போட்டுக்கலாம் சார், பாதி வேலை மிச்சமாகிடுச்சு சார். ஓகே சார், இனிமேல்ட்டு எதை கேட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. கொடுப்பனை வந்து நல்லா இருக்கு இல்லையா? இப்போ கலத்திரக்காரகன் யார்? செவ்வாய் சார். இவர் கொஞ்சம் வில்லங்க பண்ணிட்டார், இருக்க வில்லங்க பண்ணிட்டார் இல்லை. இது எவ்வளோ மார்க் போடலான்னா 20 மார்க் போட்டுடலாம் சார். ஏன்னா வெறும் 8னா போயிருக்கும், 8 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம் இருக்கிறதால தப்பிச்சுக்கலாம். இருந்தாலும் செவ்வாயில் ஒரு குறை இருக்குது, பாதி மார்க் கம்மியாகிடுச்சு.
லக்னம் கொடுப்பணும் எது சார்? நாலு பத்து. இது எவ்வளோ மார்க் போடலாம் சார்? என்ன சார் எவ்வளோ போடலாம் சார்? பதினஞ்சு மார்க் எவ்வளோ போடலாம் சார்? ஆ பத்து மார்க் போட்டுடலாம் சார். எட்டு கூட போடலாம். சரி போனால் போட விடுங்க, ரவுண்டாகவே போடும். ஓகேங்களா? இப்போ ஒன்பதாம் பாவம் எவ்வளோ சார்? ஒன்று அஞ்சு அஞ்சு மார்க் போட்டலாம் சார். அப்போது இங்கே அறுபது எழுபது எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்கிறதால இங்கே பெரிய பிரச்சனை இல்லை சார். இப்போ தசாநாதன் கையில் தான் இருக்குது, எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு சார். பேப்பர் அங்கேருந்து கையெழுத்து போனோம் சார், டேபிளில் தான் இருக்குன்ட்டாங்க சார். இப்போ லீவு போனவரை வராரா நான் பார்ப்போம். என்ன சார் தசாநாதன்? தசாநாதன் யார்? சுக்கிரன். சுக்கிரன் வந்து ரெண்டு அஞ்சு எட்டு கரெக்டாக நம்ம எதுன்னு எதிர்பார்க்குறோமோ அதுக்கு பாதகமாக தான் இருக்கு. ஏன்னா இங்கே இந்த எட்டுன்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில்லங்கமாயிட்டதால இந்த தசைக்கு எவ்வளோ கொடுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசையில் பாதி பலன் தான் இருக்குது. ஏன்னா வெறும் எட்டுனா மோசமாயிட்டிருக்கோம், ரெண்டு எட்டுனா கொஞ்சம் குறைச்சல், ரெண்டு அஞ்சு எட்டுனா ரெண்டு எட்டு விட கொஞ்சம் பராவலன்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த தசாநாதனுடைய பலம் கம்மியாக இருக்குது. நடப்பு புத்தி என்ன புத்தி சார்? சனி புத்தி. திருமணத்துக்கு சாதகமாக இருக்கா சார் சனி? ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு. சனி புத்தி திருமணத்துக்கு சாதகமாக இருக்கா சார்? சனி புத்தி திருமணத்துக்கு சாதகமாக இல்லை. ஏன்னா இந்த சனி தசாநாதனும் சனியும் கூட்டு சேர்ந்து கொள்ளடிக்கிறாங்க மாதிரி, ரெண்டு பேருமே சைன் பண்ண மாட்டாங்க இந்த திருமணத்துக்கு. ரெண்டு பேருமே என்னென்னு பார்த்தீங்கன்னா தசாநாதனும் புத்திநாதனும் ஒரே அணிங்கிருக்காங்க. இதில் தசாநாதனோட புத்திநாதன் ரொம்ப திருமணத்தை தடுக்கிறதுக்குனே இருக்கார். அது பொதுவாகவே திருமணம் சம்மந்தமான விஷயத்துக்கு ரெண்டு எட்டுனாவே அவங்கள பற்றின தகவல்கள் சரியாக போகாது சார். சரியாக போகாதுன்னு என்ன சொல்கிற பாருங்களேன், பையன் காலையில் ஆறு மணிக்கு வீட்டை விட்டு போகிறான், பத்து மணிக்கு வீட்டை விட்டு வரான். இவனை பற்றி விசாரிக்கிற ஒருத்தர் கேட்குறாரு, அந்த பையனை பற்றி எதுவுமே தெரியலங்க, காலைல ஆறு மணிக்கு போகிறான், நைட்டு பத்து மணிக்கு வரான், வரும்போது பின்னாடி புகையாக போயிட்டுருக்கு, அதான் எனக்கு தெரியும். ஓகேங்களா? இது ஒன்று போதும் இல்லையா பொண்ணு வீட்டுக்காரனுக்கு. இதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டுனா பாதி தகவல் கொஞ்சம் பொய்யாகவும் பாதி தகவல் இதுவாகவும் கொஞ்சம் கம்யூனிகேஷன், அதை இருட்டடிப்புன்னு பேர் சார். ஒன்றா எதுக்குங்க சார் ரெண்டு எட்டுக்கு இருட்டடிப்புன்னு பேர்? இருட்டடிப்புன்னா என்ன அர்த்தம் சார்? என்ன சார் ஆ சரியான தகவல் போகாமல் கொஞ்சம் லேசாக பில்டப் பண்ணி ஒரு கெட்ட நியூஸ் வர மாதிரி சார். சரியாக போய் ரீச் ஆகாது சரியா. ஓகேங்களா? சரி அப்போ இந்த சனி புத்தியில் அவ்வளோ சிறப்பு இல்லை, அது அதுக்கு இந்த புத்தி சரியில்லைங்கிறதால நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? தசையும் வீக்காக இருக்குதால. அடுத்த புத்தி எது சார்? புதன் புத்தி என்ன காமிக்கு சார்? இது திருமணத்துக்கு நல்லா இருக்குமா சார்? இது பிரமாதமாக இருக்கும், ஏன்னா தசையில் இருக்கிற எட்டு உடஞ்சிரும். மூணு ஏழு பதினொன்று திருமணத்துக்குன்னே இருக்கிற பாவம் தான், நாலு எட்டு பன்னெண்டு கம்ப்ளீட்டாக உடஞ்சிரும். அப்போ புதன் புத்தியில் டெஃபினட்டாக திருமணம் ஆகும் சார். புதன் புத்தியில் டெஃபினட்டாக திருமணம் ஆகும். ஏழாவது விட்டு சப்ளானும் புதனாக இருக்கிறதால வரக்கூடிய கணவனுக்கு ரெண்டு வயசு கூடுதலாக இருக்கும். ரெண்டு வயசு இல்லை ஒன்றரை வயசு இல்லை ஆறு மாதம் அப்படி தான் இருக்கும் சார். புதன்னா இளமைன்னு பேர் மேடம், புதனுக்கு இளமைன்னு ஒரு காரகம் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து வரக்கூடிய கணவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஆ ஆமாம் சார், அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு ஒரு பத்து பதினஞ்சு வயசுக்கு வருஷத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை ரொம்ப இளமையாக இருப்பார், இவங்க ஏஜ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது சார், ஒரு ஆறு மாதம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அதாவது யார் யாருக்கெல்லாம் ஏழாவது விட்டு சப்ளாடு புதனாக வந்து நல்ல ஒத்தைப்படைய பாவம் இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கை துணை இளமையாக இருப்பாங்க சார். இளமையாக இருப்பாங்கன்னா நம்ம அனுமானம் பண்ணிக்கலாம், ஆணாக இருந்தால் ஒரு ஆறு வயசு ஏழு வயசு சின்ன பொண்ணு, பெண்ணாக இருந்தால் ஒரு ஆறு மாதம் பெரியவர், இதே அமெரிக்காவாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு வருஷம் பெரிய, அதாவது சின்ன பையனாக தான் திருமணம் பண்ணிக்காவும் சொல்லலாம். அமெரிக்காவாக இருந்தால் டெஃபினட்டாக சொல்லலாம், உன் அம்மா உனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து ஒரு மூணு வருஷம் சின்ன பையனாக தான் வருவான். அதையே பாருங்கள்லாம், நம்ம கலாச்சாரத்துக்கு இல்லை அது. அதனால் ஆறு மாதத்துலேருந்து ஒன்றரை
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்